நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினா சென்று கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து இருக்கோம் அந்த இப்படி இன்றைக்கி நான் என்ன பேசுகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்த வலியுறுத்தியும் மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற்றுள்ள குடும்ப அட்டைகள் அனைத்தையும் ஏஏஓ காடாக மாற்ற வலியுறுத்தியும் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் நூறு நாள் வேலை வழங்க வலியுறுத்தியும் வருகிற இருபத்தி மூணு பத்து இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை தமிழ்நாடு முழுவதும் வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திரட்டி சென்னையிலே ஒரு மாபெரும் தர்ணா போராட்டத்தை தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் நடத்த இருக்கிறது இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் என்பதை பற்றி தான் இன்றைக்கி நாம் விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் நண்பர்களே தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு கோரிக்கைகளுக்காக தொடர்ச்சியாக போராடி வருகிறது இப்படிப்பட்ட போராட்டங்களின் வாயிலாக மட்டுமே இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு விதமான சலுகைகளையும் பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக நம்முடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கூடிய நேயர்கள் நன்றாக அறிவீர்கள் என்று நம்புகிறேன் அந்த அடிப்படையில் தற்போது தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருவாய்த்துறை மூலமாகவும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகையும் வழங்கி வருகிறது ஆனால் நேற்றைக்கு கூட புதுச்சேரியிலே பாண்டிச்சேரி என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலத்திலே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை உயர்த்தப்பட்டிருக்கிறது குறைந்தபட்ச உதவித்தொகையாக ரெண்டாயிரத்தி ஐநூறும் அதிகபட்ச உதவித்தொகையாக நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரை அங்கே வழங்குவதற்கான நடவடிக்கை என்பது இப்போதைய முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதே போல் ஆந்திராவிலே குறைந்தபட்ச மாற்றுத்திறனாளிக்கு ஆறாயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது ஆனால் சமூக நீதிக்கு பெயர் போன மாநிலமாகிய தமிழ்நாட்டில் இன்று வரை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருவாய்த்துறை மூலம் ரெண்டாயிரம் ரூபாய் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாகவும் வழங்கப்படுவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏறுகின்ற விலைவாசிக்கு ஏற்றார் போல் உதவித்தொகையை உயர்த்திக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற்றுள்ள அனைத்து குடும்ப அட்டைகளையும் ஏஏவை கார்டுகளாக மாற்ற வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஒன்றிய அரசாங்கம் அதற்கான பணிகளை முடுக்கிவிட்ட பிறகும் கூட இன்றைக்கு வரை தமிழகத்தில் பல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏஏவை கார்டு மாறாது மாறாமல் இருப்பதை கண்டித்தும் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் நூறு நாள் விலை வழங்க வலியுறுத்தியும் வருகிற இருபத்தி மூணு பத்து இருபத்தி நாலு புதன்கிழமை சென்னையிலே வள்ளுவர் கோட்டத்திலே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திரட்டி ஒரு மாபெரும் தர்ணா போராட்டத்தை தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் நடத்த இருக்கின்றோம் இந்த போராட்டத்திலே தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டத்திற்கு நம்முடைய சங்கத்தினுடைய மாநில தலைவர் வில்சன் அவர்களும் மாநில பொதுச் செயலாளர் ஜான்சிராணி அவர்களும் தலைமையிட்ட இந்த போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க இந்த போராட்டத்தில் மாநில பொருளாளர் சக்கரவர்த்தி அவர்களும் மாநில துறைத்தலைவர் அண்ணா அவர்களும் மாநில செயலாளர் ஜீவா அவர்களும் முன்னிலை வைக்க இருக்கிறாங்க அதே போல் இந்த போராட்டத்தை நம்முடைய ஊனமுற்றோருக்கான தேசிய மேடையின் செயல் தலைவர் திரு நம்பராஜன் அவர்கள் துவக்கி வைக்கிறார் இந்த போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் கலந்து கொள்வதாக சொன்னேன் அல்லவா அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கே செல்வ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் இருக்கிறார் அவர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கிறார் போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநிலக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆர் சச்சிதானந்தம் எம்பியாகவும் இருக்கார் திண்டுக்கல் தொகுதி எம்பியாகவும் இருக்கார் அவரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கிறார் போல் நாகப்பட்டினம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வி செல்வராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய அவரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விழுப்புரம் பாராளுமன்றத்திலே உறுப்பினராக இருக்கக்கூடிய டி ரவிக்குமார் அவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கிறார் அதேபோல் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவருமாகிய துரை வைகோ எம்பி அவர்களும் கலந்து கொள்கிறாங்க போல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவரும் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய நவாஸ்கரி எம்பி அவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறாங்க அதேபோல் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எம்எச் ஜவாஹிருல்லா அவர்களும் பாபநாசம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராகவும் அவர் இருக்கிறார் அவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு மாற்றுத்தினாளுடைய கோரிக்கைகள் எவ்வளவு நியாயமானது என்பதை வலியுறுத்தி அவர் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார் அதேபோல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார் அதேபோல் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் இருக்கக்கூடிய ஆர் ஈஸ்வரன் அவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று மாற்றுத்தினாள்களை வாழ்த்தி மாற்றுத்தினாளுடைய கோரிக்கைகளை விளக்கி அவர்கள் பேச இருக்கிறார்கள் மட்டும் இல்லாமல் எம்பியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ஆர் சுதா அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவரும் ஆகிய திரு நாகை மாலி அவர்கள் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாகை மாலி அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கே மாரிமுத்து திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய எம் சிந்தனை செல்வன் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவரும் அதே அதேபோல் காகிதமிலத் கல்லூரிகளுடைய தாளராக இருக்கக்கூடிய தாவூத் மியாக்கான் அவர்களும் அதேபோல் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய பி சம்பத் அவர்களும் அதேபோல் அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆர் ராதிகா அவர்களும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டேனியல் ஜெய்சிங் அவர்களும் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜி ஆனந்தன் அவர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியிலே பங்கேற்று மாற்றுத்தினாளுடைய கோரிக்கை எவ்வளவு நியாயமானது இந்த கோரிக்கையை தமிழக அரசு எவ்வளோ எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பது பற்றியெல்லாம் தமிழக அரசுக்கும் அறிவுரை சொல்லுகிற வகையிலும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள் நண்பர்களே இப்படியெல்லாம் ஒட்டுமொத்தமாக அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரச்சனை என்பது வெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரச்சனைக்காக மாற்றுத்திறனாளிகள் மட்டும் போராடினால் கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாது இது வெகுஜன போராட்டமாக மாற்ற வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் அல்லாதவர்களும் மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகளுக்காக ஆதரவு கொடுத்து பேசினால் மட்டும்தான் இந்த கோரிக்கை வெல்லப்படும் என்பதுதான் இப்போ நம்ம இங்கே கூப்பிட்ருக்கிற ஆட்கள் எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அதிகமாக இருக்காங்க இப்போ எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அதிகமாக இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் யார் அரசனுடைய பிரதிநிதிலாம் இருக்கக்கூடியவங்க இவங்க எங்கே பேசுவாங்க இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இப்படி கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம் ரோட்டில் பேசுவோம் போராட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் மறியல் பண்ணுவோம் ஆனால் இதெல்லாம் தமிழக அரசுடைய கவனத்துக்கு குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகுமா அப்படிங்கிறது தெரியாது அதே சமயம் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய காதுகளுக்கு போகுமா நமக்கு தெரியாது ஆனால் இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்க இந்த கோரிக்கையில் உள்வாங்கிக் கொண்டு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கண்டிப்பாக நமக்காக குரல் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அங்கே வரக்கூடிய மாற்றுத்தினாளர்களை நேரில் பார்க்குறாங்க பார்க்குறபோது ஒரு சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சர் எதிர்ப்பில் இருக்கிற போது அந்த முதலமைச்சருக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பேசுகிற போது முதலமைச்சர் அதை முடியாது அவரும் இந்த நோக்கத்தை உணர்ந்து கொண்டு அதாவது மொத்தமாக ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுக்கா ஒரு ஆயிரம் ரூபாயாவது சேர்த்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இவர்கள் எல்லாத்தையும் அழைச்சிருக்கோம் இன்னும் சில பேர் என்ன இப்படி போராட்டம் எல்லாத்தையும் தீர்த்த முடியுமா எல்லாத்தையும் கேட்ட முடியுமா அப்படின்னு சில பேர் விமர்சனங்களை வைக்கிறாங்க அதாவது போராட்டம் இல்லாமல் இப்போ ஒன்றும் இல்லை இவங்களெல்லாம் நம்ம கூப்பிடாமல் எதுவுமே செய்யாமல் நம்ம கேட்காமலே வீட்டில் இருந்துக்கிட்டோம்னா நம்மளை கவனிச்சிருவாங்களா அவங்க நமக்கு உதவித்தொகை கொடுத்துருவாங்களா அப்போ நாம் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதை ஒட்டி தான் ஒரு நேயர் வந்து இந்த நிகழ்ச்சியை ஒட்டி ஒரு நேயர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருக்காரு என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம கோரிக்கை முதல் கவனம் முதல்வர் கவனத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னால்தான் அதான் முக்கியம் முதல்வர் நமக்கு கவனம் செலுத்த என்ன வழி உள்ளதுன்னு அதை யாரும் சொல்கிறது கிடையாது சும்மா போராடி என்ன பையன் யோசியங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் நமக்கு கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காரு அப்ப இந்த நம்ம போட்டிருக்கமே இந்த நோட்டீஸ்ல வந்து இவ்வளவு பேர் போட்டிருக்கமே இவங்க யார் யாரு இவங்கெல்லாம் சட்டமன்றத்துல நமக்காக குரல் கொடுக்க மாட்டாங்களா நாம நமக்கு சட்டமன்றத்துல ஒரு உறுப்பினர் கூட கிடையாது மாற்றுத்தினாளளுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் கிடையாது அப்போ நாம் என்ன செய்ய முடியும் முதலமைச்சராக ஒவ்வொரு முறையும் நம்ம நேரடியாக சந்தித்து பேசவும் முடியாது அப்போ முதலமைச்சர்களை நேரடியாக எப்பொழுது வேணாலும் சந்திக்கக்கூடிய பிரதிநிதிகள் தான் இவங்க அப்போ இவங்கள் வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிற போது அந்த மக்களை நேரடியாக பார்க்குற போது கண்டிப்பாக இந்த எண்ணம் வந்து அவர்கள் மனதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக அந்த மாற்றுத்திறனாளுக்கான மானிய கோரிக்கை வருகிற போதும் சரி இல்லை அதற்கு முன்னதாக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி இவர்களும் வலியுறுத்துவார்கள் என்கிற அடிப்படையில் தான் இவங்களெல்லாம் எல்லாம் கூப்பிட்டுக்கிறோம் சும்மா புரிஞ்சுக்கிட்டு பேசணும் நாங்கள் போராட்டம் பண்ணி நாங்கள் பொழுதுபோக்காக நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிறோமா இந்த போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு சேருக்கு இன்றைக்கி அஞ்சுருவா வாடகை ஐயாயிரம் சேர் நம்ம அங்கே போடுறோம் மேற்கொண்டு வந்தாலும் ஒரு ஐயாயிரம் சேர் போடுறோம்னா எத்தனை லட்சம் ரூபா ஆச்சுன்னு பாருங்கள் அப்புறம் சாமியான பந்தலுக்கு எவ்வளோ ரூபா ஆச்சுன்னு பாருங்கள் தலைவர்கள் வர்றாங்கன்னா ஒரு சின்ன துண்டு போட்டால் கூட அதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும்னு பாருங்கள் அப்போ கிட்டத்தட்ட இந்த போராட்டத்துக்கு போராட்டம் நடத்துவது ஒரு உக்கம் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பல லட்சங்கள் இதுக்கு செலவாகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இதெல்லாம் விட தமிழ்நாடு முழுக்க ஒரு பத்தாயிரம் மாற்றுத்தினாளிகள் வர்றாங்கன்னா அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு வருவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வருவாங்க ஆனால் வீட்டிலேருந்து வெளியில் போய் ஒரு பால் பாக்கெட் வர்றது ஒரு மளிகை மலிஜாமான் வாங்குறதுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு மாற்றுத்தாளி இங்கேருந்து சென்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி அவன் வரான் அப்படின்னா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் வருவான் போவான் அப்போ அந்த உணர்வுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு கோரிக்கை நிறைவேறது நிறைவேறலைங்கிறது வேறு வச்ச உடனே நம்ம கோரிக்கை நிறைவேற்றுவாங்களா அது நமக்கு தெரியாது நிறைவேற்றிட்டா ஓகே நிறைவேற்றலாம் அப்படின்னா அதுக்காக நம்ம சும்மா விட்டுற முடியுமா நம்ம தொடர்ந்து போராடி ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் தொடர்ச்சியாக போராடுவோம் தயவு செய்து மனம் புண்படும்படி யாரும் பேசாதீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் இங்கே இருந்து நீங்க நீங்கள் வேணா ஒன்று செஞ்சு பாருங்கள் ஒன்றும் வேணாமுங்க ஒரு டூருக்கு ஒரு பஸ்ஸு பிடிச்சி ஒரு ஐம்பது பேரை நார்மலாக இருக்கவங்க மாற்றுத்தாளையில் கூட விட்டுருங்க நீங்கள் பொறுப்பேற்று ஒரு ஐம்பது பேரை டூருக்கு கூப்பிட்டு போயிட்டு வாங்க எங்கேயாவது ஒருக்கா மதுரைக்கோ இல்லை கோயம்புத்தூர்க்கோ இல்லை சென்னைக்கோ இல்லை டெல்லிக்கோ கூட்டு போயிட்டு வாருங்க அந்த சித்திரவதை இருக்குவாருங்க மிகப்பெரிய சித்திரவதை ஏன்னா ஐம்பது பேர் ஐம்பது மனநிலையில் இருப்பான் டயத்துக்கு பஸ்ஸுக்கு மாட்டான் டயத்துக்கு ஏற்ற முடியாது டயத்துக்கு ஒரு இடத்துக்கு போய் சுற்றி பார்க்க முடியாது டயத்துக்கு ஒரு இடத்துக்கு போக முடியாது அப்போ இவ்வளவு சிரமங்கள் இருக்கும்போது உடல் ரீதியாக இயலாமை குறைபாடு ஒருத்தர் ஒரு சில மாற்றத்தினா்கள் வேகமாக நடப்பாங்க ஒரு சிலர் மெதுவாக நடப்பாங்க ஒரு சிலர் தவறு வருவாங்க ஒரு சிலர் கண்ணு தெரியாது ஒரு சிலருக்கு காது கேட்காது அவங்களுக்கு என்ன சொல்கிறோம்னே புரியாது அப்போ இந்த இந்த மாதிரி மாற்றத்தினா நானூறு பேரை அழைச்சிக்கிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் நானூறு பேர் நாங்கள் போகிறோம் தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் பேர் அந்த போராட்டத்தில் பங்குருக்காங்க போ அழைச்சிட்டு போகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் யோசனை பண்ணி பாருங்க நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரிஞ்சினா கூட பண்ணல புரியாத மாற்றத்தினாளிகளை அது காதுகளுக்கு வாய் வீச முடியாத மாற்றத்தினாளிகளை மனநல பாதிக்கப்பட்ட மாற்றத்தினால இப்போ நாங்கள் இங்கே கூட்டு போகிறோம் நாங்கள் அப்போ எங்களுடைய கஷ்டத்தை தயவுசெய்து புரிஞ்சுங்க எங்களுக்கு வந்து இந்த போராட்டத்தில் நீங்கள் பங்கேற்கலை பங்கேற்கலை அது வேறு விஷயம் ஆனால் போராட்டம் பண்ணக்கூடிய எங்களை ஊனப்படுத்துகிற வகையில் மனதில் உணவு ஏற்படுத்துகிற அளவில் தயவு செய்து நீங்கள் நடந்துக்காதீங்க நாங்கள் போராடுறது இப்போ இந்த போராட்டம் நடத்துகிறோம் இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துகிறோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் நடத்துகிறோம் கிட்டத்தட்ட பல லட்சங்கள் செலவு சொல்லி இந்த போராட்டத்தை நடத்தும் இந்த போராட்டம் நடத்திய நோக்கம் என்ன தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளி சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் உதவி கொடுங்க நாங்கள் வைக்கப்போகிறோம் போராட்டத்தில் பங்கேற்காத போராட்டத்தை பற்றி என்னன்னே கண்டுக்காத இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடக்கூடிய உங்களுக்கும் சேர்த்து தான் அந்த போராட்டத்தை பண்ணுறோம் தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு வெளியிடுது அப்படின்னா வெறும் அனைத்துத்தொகை மாற்றுத்தினாளி சங்கத்துக்கு மட்டும் அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு மட்டும் அறிவிப்பு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கும் சேர்ந்து தான் அறிவிப்பு கொடுப்பாங்க அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொண்டு ஒன்று நீங்கள் போராட்டத்தில் பங்கெடுக்கணும் இல்லையா போராட்டத்துக்கு இருந்து ஆதரவு கொடுக்கணும் ரெண்டும் இல்லாமல் போராட்டத்தை கொச்சப்படுத்துறது நீங்கள் போராடி என்னத்த கழிச்சிட போகிறீங்க போராடி நாங்கள் கிழிக்கிறோம் கிழிக்கலை நாங்கள் போராடுறோம் நாளைக்கு உதவித்தொகை வந்துச்சு அப்படின்னா நேர்த்தி கொடுத்தாங்கன்னா அதுக்கு முழுமையாக உரிமை கொண்டாடக்கூடிய தகுதி எங்களுக்கு தான் இருக்குது இந்த போராட்டத்திலையும் கலந்துக்காமல் எதுலையுமே எதை பற்றியும் சிந்திக்காமல் வீட்டுக்குள்ளே முறையும் கலந்துட்டு ஆயிரம் நொட்டை சொல்லிட்டு இருக்கக்கூடிய அவங்க இதுக்கு உரிமை கொண்டாடவே முடியாது நாங்கள் நெஞ்ச நிமித்தி சொல்லுவோம் நாங்கள் போராடணும் நாங்கள் வாங்கினோம் இந்த ஆயிரத்தி ஐநூறுபா உதவித்தொகை யாரால் வந்துச்சு இந்த ரெண்டாயிரவா உதவித்தொகை எவ்வளோ யாரால் வந்துச்சு நாங்கள் போராடணும்னு சொல்லி நெஞ்ச நிமித்தி பேசுவோம் ஆனால் நீங்கள் அதெல்லாம் பேசவே முடியாது அப்போ அந்த அடிப்படையில் தயவு செய்து மனம் நோகும்படி நீங்கள் நடந்துக்காதீங்க உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் படுற ஒவ்வொரு கஷ்டங்களோ ஒவ்வொரு சிரமங்களோ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கூடிய பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்தனாளிகளுடைய நலனுக்காகத்தான் இன்றைக்கி பத்தாயிரம் மாற்றுத்தனாளிகள் போராட போகிறோம் எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் வாழ்த்தணும் பின்னால் இருந்து ஆதரவு கொடுக்கணும் முடிந்தால் நீங்களும் நேரடியாக அந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருந்து விடுகிறேன் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களை விடுவிக்கிறேன் நான் உங்கள் நண்பன் மகசேங் நன்றி வணக்கம்